சயின்ஸ் இன்சைட் சேனலிடம் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளையும் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தோம். உங்கள் கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேரு டாக்டர் பர்வீன். நான் ஒரு மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் மற்றும் ஆராய்ச்சியாளர். சவுதி அரேபியால இருக்கிற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில மைக்ரோபயாலஜி துறையுடைய பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றிட்டு வரேன். கடந்த ஒரு வருஷமா சயின்ஸ் இன்சைட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல மெடிக்கல் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதை பார்த்துட்டு திரு மொழியரசு அவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க கேட்டாரு. சோ இதன் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கேள்விகள் அனைத்தையும் படிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மொத்தம் 96 கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுல சில பேர் வந்து ஒரே கேள்வி கீழே வந்து நிறைய சப் கேள்விகளும் வந்து கேட்டிருக்கீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் கேட்ட கேள்வியே வந்து வேற வேற வடிவத்துல ரிப்பீட்டட் குவெஸ்டனாவும் இருக்கு. சோ அதையெல்லாம் தொகுத்து நமக்கு குறிப்பிட்ட கால அளவுல எத்தனை கேள்விகளுக்கு என்னால பதில் அளிக்க முடியுமோ சோ அதை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அதிக லைக்ஸ் வாங்கின முதல் கேள்வி பாத்தீங்கன்னா திரு தயானந்தன் அவர்கள் கேட்டிருக்காரு. கழுகுகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தன் இறகை பிடுங்கி அழகை உடைத்து இளமையாக இன்னும் 40 ஆண்டுகள் வாழும் என்ற கூற்று உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தனா 2009 இன்டர்நெட்ல ஒரு செய்தி வந்து வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நெட்ல நிறைய வகையில வந்து செய்திகள் வரும் இல்லையா, பிளாக்ஸா இருக்கும் இல்லனா வந்து கட்டுரைகள் மாதிரி எழுதியிருப்பாங்க, ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி. அந்த மாதிரி பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல வந்து 2009 ஒரு தகவல் வந்துச்சு. அது என்னன்னா கழுகுகள் வந்து 40 வயது அடைந்த பிறகு அது நேரா மலர் உச்சிக்கு போய் அதோடைய அழகு இருக்கு இல்லையா பீக் அதை உடைச்சிடும். அப்புறம் அதோடைய ரெக்கை எல்லாத்தையுமே வந்து அது பிழ்த்து போட்டுரும். பிறகு அதோடைய கால் இருக்கு இல்லையா குதிக்கால் சால்கோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதையும் வந்து உடைச்சிடும். சோ இப்படி உடைச்சிட்டு அது வந்து ஒரு 5 மாதங்கள் வந்து அமைதியா அதோடைய கூட்ல வந்து மலை உச்சியில இருக்கும். சோ அதன் பிறகு 5 மாதங்கள் கழித்து அதற்கு வந்து ரக்க வளரும், அதே மாதிரி அதோடைய அழகு வளரும், அதோடைய கால்களும் வளரும். அதன் பிறகு மீண்டும் 30 ஆண்டுகள் வந்து இளமையா இருக்கும். இது வந்து கழுகுடைய ரீபர்த், மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல். இதுதான் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஆக்சுவலி இது உண்மை கிடையாதுங்க. இது வந்து ஒரு கதை, சாதாரண கதையும் கிடையாது, இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இந்த கதையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மோரல் ஆஃப் த ஸ்டோரி, அதாவது அந்த கருத்து, கடைசியில இருக்கிற அந்த கருத்து என்னன்னா, எப்படி கழுகுகள் வந்து அதோடைய ரக்கையை இழந்து மூக்கெல்லாம் உடைச்சிட்டு அது வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுத்து புதுசா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப இளமையா வாழுதோ, அதே போல நாம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய பழைய துக்கங்கள், பாரங்கள், பழைய சோகங்கள், நினைவுகள், கஷ்டமான நினைவுகள்லாம் இருக்கும் இல்லையா, சுகமான நிகழ்வுகள் எல்லாமே அதெல்லாம் மறந்துடணும். சில சமயம் நாம ஃபாலோ பண்ணிட்டு வர பழைய பழக்க வழக்கங்களையும் மறந்துட்டு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாதான் இன்னும் இளமையா வந்து வாழலாம் அப்படின்றதுதான் வந்து அந்த கதையுடைய கருத்து. இதுல பாத்தீங்கன்னா அந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடு வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே ஃபார்வர்ட் ஆகி போயிருக்கும் போது, உதாரணத்துக்கு அந்த கதை எழுதினவரு ஒரு 15 ஸ்லைட்ல அந்த கதையை போட்டிருந்தாருன்னா கடைசியில ஒரு 3 ஸ்லைடு வந்து காணும். அதுலதான் அந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்கு. அது மிஸ் ஆயிட்டு வெறும் அந்த 12 ஸ்லைட் தான் வந்து மத்தவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. இந்த கதையில விடுபட்டு போன சில அறிவியல் விஷயங்கள்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பாக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா வேட்டையாடி உணவை எடுத்து உண்ணக்கூடிய இந்த பெரிய சைஸ் பறவைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கழுகுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஈகிள்ஸ். அதுல பாத்தீங்கன்னா வந்து ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருந்து, இது எல்லாமே வந்து ஈகிள்ஸ் ஃபேமிலியை சேர்ந்ததுதான். இதோடைய ஆயுட்காலம், இந்த கழுகுகளுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா வந்து மேக்சிமம் 25-30 வருஷம் தான். சோ இந்த கதையில சொல்ற மாதிரி 70 வருஷம் கிடையாது. ரெண்டாவது உண்மை என்னன்னா கழுகுகளுடைய வேட்டைக்கான ஆயுதமே வந்து அதோடைய அந்த ஷார்ப்பான அந்த மூக்கும் அதோடைய அந்த கால்களுமே தான், அந்த சாலன்ஸ் அப்படிதான். சோ அதை வைத்துதான் அது என்ன பண்ணும், இறைய வந்து கவி பிடிச்சு பிறகு ஒரு இடத்துல போய் உட்காந்து நல்லா அந்த மூக்குல அழகு வச்சு நல்லா கீறி அதை வந்து சாப்பிடும். சோ யோசிச்சு பாருங்க, அது வந்து இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு முறையும் வந்து ஒரு இறை கிடைக்கும் போது அந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நேச்சுரலா அதோடைய அந்த கால்களுமே அதோடைய அழகுகளுமே வந்து சின்ன சின்னதா டேமேஜ் ஆகும். மறுபடியும் வந்து அது வளரும். எப்படி நம்மளுடைய நகங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நகங்கள் வந்து கெராச்சினால செய்யப்பட்டது. சோ நம்ம வெட்ட வெட்ட நகம் வளருது இல்லையா, அதே மாதிரிதான் அதோடைய அழகுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு போன் இருக்கும், அந்த போனை சுத்தி அந்த கெராச்சின் கவரிங் தான் இருக்கு, அது வந்து டேமேஜ் ஆக வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது.
மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா கழுகு வந்து தன்னுடைய ரெக்கை எல்லாமே வந்து உதுத்துட்டு மூக்க உடைச்சிட்டு சோ 5 மாதம் வந்து அப்படியே வலிய பொறுத்துக்கிட்டு அப்படியே இருக்கும் அப்படினு சொல்லி அந்த கதையில சொல்லிருக்காங்க 5 மாசம் அது எப்படி சாப்பிடாம இருக்கும் எப்படி உயிர் வாழும் சோ இந்த மாதிரியான சில லாஜிக் எல்லாம் இந்த இடத்துல வேலை செய்யல இல்லையா சோ அதனால இது ஒரு கதை அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா வந்து வாக்சின்ஸ் தடுப்பூசியை பத்தி 4-5 பேர் வந்து இதே வந்து கேட்டிருக்காங்க சோ அது உள்ள வந்து நம்ம உடல்ல வந்து அது இனப்பெருக்கம் செஞ்சி வளர்ந்த பிறகு அப்பதான் வந்து நமக்கு இன்ஃபெක්ෂன் அப்படிங்கற அந்த நோயை வந்து அது உண்டாக்கும் சோ இந்த மாதிரி ஒரு நோய் கிருமி நம்ம உடலுக்கு வரத தடுக்கிறதுக்காக நம்ம உடல்ல வந்து நிறைய மெக்கானிசம் இருக்கு அத நாம இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ இதுல முதல்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வெளிப்புற தோல் இருக்கு இல்லையா இதுவும் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டிக்கான ஒரு மெக்கானிசம் தான் சோ தோல்கள் வந்து டக்குன்னு வெளியில இருந்து ஒரு நோய் கிருமி உள்ள வரத அலோ பண்ணாது அது நமக்கான ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் அதே மாதிரி நம்ம உடல்ல சுரக்கிற வந்து இந்த உமிழ்நீர் பிறகு இந்த சளி மூக்குல இருக்கிற சளி அப்புறம் காதுல இருக்கிற அந்த அழுக்கு இருக்கையா சேருமன் சொல்லிட்டு சொல்றோம் இதெல்லாம்மே வந்து பாக்டீரியாவோ வைரஸோ டக்குன்னு உள்ள போகாம தடுக்கிறதுக்கான ஒரு முதல் ஸ்டேஜ்க்கான ஒரு தடுப்பு அரண்கள் இதையும் தாண்டி சில பாக்டீரியா வைரஸஸ் என்ன பண்ணோம் நம்ம உடம்புக்குள்ள போயிடும் சோ அது போய் நம்மளுடைய ரத்தத்துல போகும்போது நம்மளுடைய ரத்தத்துல சில வகையான ஸ்பெஷல் செல்கள் இருக்கு அத வந்து நாம WBC வெள்ளை அணுக்கள் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் இந்த வெள்ளை அணுக்கள்ல பாத்தீங்கன்னா வந்து முக்கியமா மூணு வகைகள் இருக்கு ஒன்னு வந்து மேக்ரோஃபேஜஸ் அப்படிங்கற ஒரு செல் இன்னொரு ரெண்டு வந்து டி செல்கள் மற்றும் பி செல்கள் இதுல மேக்ரோஃபேஜ் அப்படிங்கற இந்த செல்லுடைய வேலை என்னன்னா எந்த ஒரு பொருள் அது ஒரு பாக்டீரியா வந்தா சரி வைரஸா வந்தா சரி எந்த ஒரு புதிய பொருள் வந்து நம்மளுடைய ரத்தத்துல வந்தேனே அது என்ன பண்ணும் அது அப்படியே வந்து கவ்வி சாப்பிடும் அப்படியே அது அப்படியே விழுங்கிடும் சோ விழுங்கிட்டு அதுக்குள்ள வந்து சில வகையான என்சைம்ஸ் இருக்கு அந்த என்சைம்ஸ் வந்து அது அப்படியே ஜீரணம் பண்ணி அந்த பொருளை வந்து அழிச்சிடும் சோ அழிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொருளுடைய வடிவம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதாவது அந்த பொருளை வந்து அது சாப்பிட்டு அழிச்சி பிறகு அதுடைய அந்த ஷேப் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுடைய ஒரு பகுதியை மட்டும் அதுடைய செல்லுக்கு வெளியில வந்து காட்டும் இத நாம ஆன்டிஜென் பிரசன்டேஷன் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் இந்த செல்லுக்கு பேரே வந்து ஆன்டிஜென் பிரசன்டிங் செல் அந்த மேக்ரோஃபேஜ் வந்து அது விழுங்கின அந்த செல்லுடைய மாடல் அந்த கிருமியோட மாடல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கறத வெளியில மற்ற நோய் எதிர்ப்பு சக்தி செல்களுக்கு வந்து காட்டும் சோ அதே மாதிரி நம்மளுடைய ரத்தத்துல இருக்கிற இன்னொரு வகையான செல்கள் வந்து பி செல்கள் அந்த பி செல்களும் என்ன பண்ணுனா ரத்தத்துல வேற பகுதிகளில இருக்கும் இல்லையா சோ அதுவும் இந்த மாதிரி உள்ள வந்த அந்த நோய் கிருமிய பார்த்துட்டு இதே மாதிரி அந்த நோய் கிருமிய வந்து விழுங்கும் சோ விழுங்கிட்டு அதுவும் என்ன பண்ணோம் தான் விழுங்கின அந்த நோய் கிருமியோட மாடல்ல வந்து அதுவும் வந்து வெளியில காட்டும் சோ இந்த இடத்துல இன்னொரு வகையான வெள்ளை அணுக்கள் இருக்கு அதோட பேர் வந்து டி ஹெல்பர் செல்கள் இந்த ஹெல்பர் செல்கள் என்ன பண்ணனா அது நேரா இந்த மேக்ரோஃபேஜ் கிட்ட போய் அந்த கிருமியோட மாடல்ல அப்படியே வாங்கிட்டு வந்து இந்த பி செல் கிட்ட காட்டும் ஓகேவா சோ இந்த பி செல்லும் இந்த டி ஹெல்பர் செல்லும் என்ன பண்ணோம் அந்த ரெண்டு கிருமியோட மாடலும் சேம் தானா வெளியில இருந்து புதுசா ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ள வந்திருக்கு அது நம்மளுடைய செல் கிடையாது சோ அந்த வெளியில இருந்து வந்த அந்த எதிரியோட அந்த உருவம் அந்த மாடல் வந்து இதுதானா அப்படின்னு சொல்லி ரெண்டும் வந்து மேட்சிங் பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்போம் சோ இப்படி டி ஹெல்பர் செல் கொண்டு வந்த அந்த கிருமியோடைய அந்த உருவத்துடைய அமைப்பும் பி செல் வச்சிருக்கிற அந்த கிருமியோடைய அந்த மாடலும் ரெண்டும் மேட்சிங் பண்ணி அது ரெண்டும் வந்து ஒண்ணுதான் சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவுக்கு வந்த பிறகு அந்த பி செல் என்ன ஆகும் ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆன பிறகு அது என்ன பண்ணுனா வந்து அது ரெண்டு செல்லா பிரியும் ஓகே ஒரு செல் என்னன்னா வந்து பிளாஸ்மா செல் அப்படின்ற ஒரு குரூப்பா பிரியும் இன்னொரு செல் வந்து மெமரி செல் அப்படின்ற ஒரு குரூப்பா பிரியும் சோ இந்த பிளாஸ்மா செல்கள் என்ன பண்ணுனா அதிக அளவுல ஆன்டிபாடிகளை உற்பத்தி செஞ்சு அந்த கிருமியை வந்து அப்போத்திக்கு அழிச்சிடும் இந்த மெமரி செல்கள் அப்படின்றது என்னன்னா ஏற்கனவே அந்த பி செல் வந்து அந்த கிருமியை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிருக்கு இல்லையா அதோடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும் என்ன கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அதை நினைவுல வச்சுக்கும் அதனாலதான் அதுக்கு பேர் வந்து பி மெமரி செல்கள் அதை நினைவுல வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் அது அப்படியே இருக்கும் சோ இப்ப நம்மளுடைய உடம்பு என்ன பண்ணுச்சு உள்ள வந்த அந்த எதிரி அந்த நோய் கிருமியை தாக்கி அழிச்சிடுச்சு அதை செஞ்சது யாரு பி செல்கள் இந்த மெமரி செல்கள் பாத்தீங்கன்னா வந்து 10 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் அந்த நோய் கிருமி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கற ஞாபகத்தை வந்து வச்சிருக்கும்
சில நோய் கிருமிகளுக்கு எதிராக வந்து நம்மளுடைய ஆயுள் காலம் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டிக்கான மெமரி பவருமே வந்து இந்த பி செல்கள் வைத்திருக்கும். சோ ரெண்டாவது முறை அதே நோய் கிருமி வந்து நம்மள வந்து தாக்கும் போது இதே ப்ராசஸ் தான் நடக்கும். என்னன்னா முதல்ல மேக்ரோஃபேஜ் அதை பார்க்கும், அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஆன்டிஜென்ஸை வந்து வெளியில காட்டும், பி செல்கள் பார்க்கும். சோ அதை ரெண்டத்தையும் மேட்சிங் பண்ணும் இந்த டி ஹெல்பர் செல் வந்து. இது எல்லாமே தான் நடக்கும். சோ ரெண்டாவது முறையும் அதுக்கு மேட்சிங் பண்ணும் போது அது சேம் அப்படின்னா மறுபடியும் அந்த பி செல் ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த சமயம் வந்து இந்த ஆன்டிபாடிகள் உற்பத்தி வந்து ரொம்ப வேகமா பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த நோய் கிருமியை நம்மளுடைய உடல்ல இருக்க அந்த செல் பார்த்திருக்கு. சோ அதனால அதிக அளவான ஆன்டிபாடிகளை உற்பத்தி செய்யும். ஓகே, சோ இதுதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியில நடக்கிற பேசிக்கான ஒரு மெக்கானிசம். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா வந்து அந்த மெமரி செல்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஞாபக சக்தி நிறைந்த செல்கள், இதுதான் வந்து நாம தடுப்பூசி கொடுக்கறதுக்கான ஒரு பேசிக் பிரின்சிபலுமே வந்து அதுதான். சோ அந்த மெமரி செல்கள் இருக்கிறதுனாலதான் நாம என்ன பண்றோம், தடுப்பூசியை வந்து கொடுக்கறோம். சோ தடுப்பூசி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இயற்கையா வெளியில இருந்து ஒரு நோய் கிருமி வந்து நம்ம உடம்பு வந்து அதை பார்த்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வேலை செஞ்சு அதை அழிக்கிறதுக்கு பதிலா நாமளே என்ன பண்றோம், அந்த நோய் கிருமிய குறைந்த அளவு வந்து நம்ம உடலுக்கு செலுத்தும். சோ அது உள்ள போய் ஆக்சுவல் நோய் கிருமி என்ன வேலைன்னா செய்யுமோ அதே வேலைதான் செய்யும். அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆக்டிவேட் ஆகி பி செல்கள் வந்து ஆன்டிபாடிகளை உற்பத்தி செஞ்சு நாம அனுபவிச்ச அந்த வேக்சின் வழியா முதல்ல அமிச்சோம் இல்லையா, அந்த நோய் கிருமி அழிச்சிடும். ஓகே, வேக்சின்ல நம்ம போட்டு அந்த கிருமியை வந்து அழிச்சிடும். ஆனா அதற்கு எதிராக அது வந்து மெமரி செல்களை உருவாக்கி வச்சிருக்கும். சோ அந்த மெமரி செல்கள் தான் வந்து நம்ம வேக்சின் குடுக்கறதுக்கான அடிப்படைன்னு சொன்னேன். சோ நேச்சுரலாவே நமக்கு அந்த நோய் கிருமி வந்து அதிக அளவுல உள்ள வரும்போது இந்த மெமரி செல்கள் தூண்டப்பட்டு இந்த பி செல்கள் வந்து அதிக அளவுல ஆன்டிபாடிகளை உற்பத்தி செஞ்சு அந்த கிருமியை வந்து அழிச்சிடும். சோ அதன் மூலமா நமக்கு நோய் வராம தடுக்கப்படும். இந்த தடுப்பூசியில பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒண்ணு கிடையாது, இதுல நிறைய வகைகள் இருக்கு. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா வந்து லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது என்னன்னா நம்ம எந்த ஒரு நோய் கிருமிய வந்து உள்ள அனுப்புறோமோ அந்த கிருமிய வந்து அதோட வீரியத்தை மட்டும் குறைச்சிட்டு அது அப்படியே உயிரோட உள்ள நம்ம இன்ஜெக்ஷன்ல போட்டுருவோம். சோ இதற்கு உதாரணம் பாத்தீங்கன்னா எம்எம்ஆர் வேக்சின் மற்றும் சிக்கன் பாக்ஸ் தட்டம்மைக்கான வேக்சின். சோ அது உள்ள போய் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை நல்லா தூண்டி விடும். ரெண்டாவது வகை பாத்தீங்கன்னா வந்து கில்டு வேக்சின், அந்த நோய் கிருமிய அழித்து சாக அடித்துட்டு அதுக்கப்புறம் அது உள்ள அனுப்புறது. மூணாவது வகை பாத்தீங்கன்னா வந்து சப்யூனிட் வேக்சின், எந்த நோய் கிருமி இருக்கோ அதுல இருக்கிற சில வகையான அந்த கெமிக்கல்ஸ் மட்டும் நம்ம தனியா ரிமூவ் பண்ணிட்டு அதை மட்டும் நம்ம இன்ஜெக்ட் பண்றது. சோ இந்த மாதிரி வேக்சின்ஸ்லயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா வந்து தடுப்பூசி வந்து அவசியமா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான் வந்து நல்லா வேலை செய்யுது கிருமிகளுக்கு எதிராக, எதற்கு நாம தடுப்பூசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா நல்லா வேலை செய்யுதுதான், ஆனா அது வேலை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு போர் வீரன் இருக்காரு, ரொம்ப ஆஜானு பாகுவா இருக்காரு, நல்ல போர் திறன் எல்லாம் கொண்டு இருக்காரு அப்படின்னா அவர் டைரக்டா அப்படியே நம்ம வந்து போய் போர்க்களத்துக்கு அனுப்ப முடியாது இல்லையா. சோ அவருக்கு இன்னும் ஒரு பயிற்சி கொடுப்பாங்க இல்லையா, மிலிட்ரிலயும் அப்படிதான் இல்லையா. சோ பயிற்சி கொடுத்த பிறகு அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். எப்போ அட்டாக் பண்ணணும், எந்த சமயத்துல எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கத்துப்பாங்க இல்லையா. சோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க மிலிட்ரியில வந்து அவங்க அந்த வாருக்கு அனுப்புவாங்க இல்லையா. சோ அதே மாதிரிதான் நாம வேக்சின்ஸ் கொடுக்கறது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு கொடுக்கிற ஒரு ட்ரைனிங். சோ ஒரு நோய் கிருமி இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மாடல்ல வந்து நாம உடலுக்கு கொடுக்கறோம். சோ அது வந்து அதை அழிச்சு அது வந்து அந்த மெமரி செல்ல ஞாபகம் வச்சுக்குது. அப்ப உண்மையிலேயே அந்த கிருமி உள்ள போகும்போது ஈஸியா அதை கண்டுபிடிச்சு அது வந்து அதிக அளவுல ஆன்டிபாடி உற்பத்தி செஞ்சு அதை வந்து அழிச்சிடும். ஆனா பாத்தீங்கன்னா வந்து எல்லா வகையான பாக்டீரியாவோ வைரஸ்க்கோ நம்ம வேக்சின்ஸ் கொடுக்கறது கிடையாது. நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான நோய் கிருமிகளுக்கு தொடர்ந்து நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டெய்லி இதை அழிக்கிற வேலை எல்லாம் செய்யுது. நம்ம அதனாலதான் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம். இதுலயே வந்து ரொம்ப வீரியமான நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதாவது அது உள்ள போச்சுன்னா சிறிது அளவுல உள்ள போனாலே வந்து சிறிய குழந்தைகளுக்கு அது நோய் தாக்குதலை ஏற்படுத்தணும், உயிரை கொள்ளக்கூடிய நோய்கள். சோ அதுக்குதான் வந்து நம்ம வேக்சின் கொடுக்கணும். சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்த வேக்சினேஷன் சார்ட் இருக்கு இல்லையா, இதை எடுத்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 10 வேக்சின் கூட இருக்காது. இந்த மாதிரி உள்ள போச்சுன்னா ஆணக்குள்ள கூடிய இந்த நோய் கிருமிகளுக்கு மட்டும்தான் நம்ம வேக்சின் கொடுத்துட்டு இருக்கோம். மத்த எல்லாமே வந்து நம்ம கொடுக்கறது இல்லை, இயற்கையா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான் அது எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. சோ அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா வந்து 3 பேர் இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க, திரு விக்னேஷ் செல்வம், திரு சத்யநாராயணன் மற்றும் திரு திகம்பரம். அது என்னன்னா, கேன் வால்வரின் ஹீலிங் பவர் பாசிபிள் ஃபார் ஹியூமன்ஸ், எக்ஸ்மேன், வால்வரின், இந்த மாதிரியான கதைகள்ல வர இந்த சூப்பர் ஹீரோ இருக்காங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த சூப்பர் பவர் ஹீலிங் பவர் வந்து
நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு சாத்தியமா அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி. கண்டிப்பா சாத்தியம். சோ அது எப்படி அப்படின்னா, இப்ப முதல்ல வந்து வால்வரின் அப்படின்னா யாரு? இப்ப வால்வரின் அப்படின்றது காமிக் கதைகள்ல வரக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ இல்லையா? சோ அவர் வந்து எக்ஸ்மேனுடைய மியூட்டன்ட். இந்த வால்வரின்க்கு என்ன மாதிரியான ஒரு அதீத சக்தி இருக்கு அப்படின்னா, அவருடைய உடம்பு வந்து மெட்டலால செய்யப்பட்டது. சோ அதனால அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் உடம்பு இருக்கு. அவருடைய கைகள்ல பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் அப்படின்ற பெரிய கூர்மையான நகங்கள் இருக்கும். அதை வச்சு அவர் பயங்கரமா எதை வேணாலும் உடைச்சிருவாரு. அவருடைய உடல்ல இன்னொரு சூப்பர் பவர் என்ன இருக்குன்னா வந்து ஹீலிங் ஃபேக்டர், ஹீலிங் பவர். எங்க அடிபட்டாலோ இல்லைன்னா ஒரு உறுப்பு வந்து அழிஞ்சாலோ உடனே அந்த உறுப்பு வந்து வளர்ந்துடும். சோ இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்குமா, சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த ஹீலிங் ஃபேக்டர், இந்த ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, இது கண்டிப்பா சாத்தியம். சோ பொதுவா பாத்தீங்கன்னா மனிதர்களாகிய, சாதாரண மனிதர்களாகிய நம்மளுக்குமே வந்து இந்த ஹீலிங் பவர் அப்படின்றது இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ஹீலிங் பவர், ஹீலிங் ஃபேக்டர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீஜெனரேஷன் பவர் அப்படின்றது ஒண்ணு. இது ரெண்டுமே வந்து வேற வேற. ஹீலிங் ஃபேக்டர் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து கீழே விழுந்துட்டோம், இந்த இடத்துல கையில அடிபட்டுச்சு, இல்லைன்னா ஒரு தீ காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இருக்கிற இந்த செல்கள் என்ன பண்ணும், அப்படியே அந்த இடத்த அப்படியே அந்த காயத்தை மூடி வளர்ந்துரும் இல்லையா, இது வந்து ஹீலிங் ஃபேக்டர். சோ இதுல வந்து ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூக்கள் வந்து உருவாகும், அது வந்து அந்த காயத்தை வந்து அப்படியே மூடிடும். சோ அதனாலதான் நமக்கு வந்து ஸ்கார், தழும்புகள் வந்து ஏற்படும். சோ இது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு நேச்சுரல் பவர் தான். ஆனா வால்வரைன்க்கு இருக்கிற இன்னொரு சூப்பர் பவர் என்னன்னா வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. அதாவது ஒரு உறுப்பு வந்து அழிஞ்சிச்சுன்னா அந்த உறுப்பு வந்து மறுபடியும் வளருது. சோ இந்த மாதிரியான ஒரு பவர் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பவரும் நமக்கு இருக்கு. அதாவது நம்மளுடைய கல்லீரல், லிவர் இருக்கு இல்லையா, சோ அந்த லிவருக்கு வந்து இந்த ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கு. தமிழ்ல ரீஜெனரேஷன் அப்படின்றது வந்து மீள் உருவாக்கம். ஒரு உறுப்பு வந்து நம்ம வெட்டிட்டா கம்ப்ளீட்டா திருப்பி அந்த உறுப்பு வந்து வளர்றதுதான் வந்து ரீஜெனரேஷன். இது வேற, இந்த ஹீலிங் அப்படின்றது வேற. சோ இந்த ரீஜெனரேஷன் இருக்கிற நம்மளுடைய உடல் உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து லிவர், கல்லீரல். இந்த லிவர் பாத்தீங்கன்னா வந்து 50% ஆரோக்கியமான ஒரு லிவர் இருந்தாலே போதும் நம்ம உடல்ல, அது வந்து திருப்பி வளரக்கூடிய திறன் வந்தது. சோ அது இருக்கிறதுனாலதான் வந்து அதிக குடியில குடிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகும், லிவர் டேமேஜ் ஆகும் நமக்கு தெரியும் இல்லையா. சோ லிவர் டேமேஜ் ஆன பிறகு அவங்கள அந்த மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு போவாங்க, அந்த குடியை விடுறதுக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சோ 50% லிவர் டேமேஜ் ஆயிருந்தாலும் அவங்க அந்த குடியை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா மீதி டேமேஜ் ஆன அந்த 50% வந்து மறுபடியும் வளரும். ஏன்னா லிவருக்கு இருக்கிற ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி தான். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன், உடல் அந்த உறுப்பு தானம் செய்யணும் இல்லையா, அதுல லிவர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய 50% ஈவன் 25% ஆரோக்கியமான ஒரு லிவரை வந்து நம்ம கட் பண்ணி மத்தவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி மூலமா வச்சாலும் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த இழந்த பகுதிகள் வந்து மறுபடியும் வரும். சோ நம்ம உடல்லயே வந்து இந்த பவர் இருக்கு. ஆனா வால்வரின் இருக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பர் ஃபாஸ்டா நடக்குமா, அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்குமே அது நடக்குமா அப்படின்றத கேட்டீங்கன்னா அதுக்கும் ஆன்சர் இருக்கு. பாக்கலாம். ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர்ல வாழக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோஸ்கோப் வழியா தான் நம்ம பார்க்க முடியும், ரொம்ப சிறிய ஒரு உயிரினம், அதோட பேர் ஹைட்ரா. சோ இந்த உயிரினத்தை பாத்தீங்கன்னா வந்து நாம அதோடைய மேல் பகுதி சென்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதோடைய அந்த உணர்வு உறுப்புகள் அதுவும் சரி, அது வந்து தரையில நிக்கிற அந்த பேஸும் சரி, அதோடைய உடற்பகுதியும் சரி, எந்த பகுதியை நாம வெட்டினாலும் வெறும் 2-3 நாட்களுக்குள்ள அது இழந்த அந்த பகுதி வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு வந்துடும். அதோடைய ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இயற்கையா இந்த ஹைட்ரா அப்படின்ற உயிரினத்துக்கு இருக்கு. ஆக்சலோட்டி அப்படின்ற ஒரு உயிரினம் இருக்கு. இதை நாம மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது பாக்குறதுக்கு மீன் மாதிரி இருந்தாலும் இது நடக்கக்கூடியது. இது ஒரு பல்லி வகையை சார்ந்த உயிரினம், ஆம்பிபியன்ஸ், தரையிலும் இருக்கும் தண்ணீர்லயும் இருக்கும். இந்த உயிரினத்துடைய வாலு, காலு இது மட்டும் கிடையாதுங்க, அதோடைய உடல் உறுப்பு, அதோடைய கண்ணு, பிரெயினுடைய ஒரு பகுதி, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற தண்டுவடம், அதோடைய லங்ஸ், நுரையீரல், ஹார்ட், இந்த மாதிரி எந்த பகுதியை வெட்டினாலும் அது மறுபடியும் கம்ப்ளீட்டா வளரக்கூடிய திறன் வாய்ந்தது. இந்த ஆக்சலோட்டியுடைய கால்கள் இருக்கு இல்லையா, அது வந்து 10 முறை, 20 முறை, 100 முறை இல்லங்க 1000 முறை வெட்டினாலும் திருப்பி திருப்பி அது வந்து வளரக்கூடிய திறன் வாய்ந்ததா இருக்கு. சோ அவ்வளவு ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இந்த உயிரினத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து ரேடியேஷன் ரெசிஸ்டன்ட். சோ எவ்வளவுதான் ரேடியேஷன் இதோட உடம்புல பட்டாலும் இந்த உயிரினத்துக்கு வந்து கேன்சர் வராது. சோ இந்த மாதிரி நிறைய சூப்பர் பவர்ஸ், வால்வரைனை விட சூப்பர் பவர்ஸ் வந்து இந்த ஆக்சலோட்டிக்கு இருக்கு. சோ அதனால ஆராய்ச்சியாளர்களுக்கு எல்லாம் இந்த மிருகத்துக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், எப்படி வந்து இதுக்கு இந்த கேரக்டர் எல்லாம் இருக்கு, இதற்கான ஜீன்கள் எல்லாம் என்ன அப்படின்ற ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க.
இதுவரைக்கும் நாம ஜீன் சீக்வன்ஸ் பண்ண உயிரினத்திலேயே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் ஜீன் இருக்கிற உயிரினம் ஜீனோம் இருக்கிற உயிரினம் வந்து இதுதான். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வந்து 32 GB, நம்மளை விட 10 மடங்கு ஜீனோம் வந்து இந்த உயிரினத்துக்கு ஜாஸ்தி. சோ ஆனாலும் நம்ம கம்ப்ளீட்டா இதை ஜீன் சீக்வன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதுல பாத்தீங்கன்னா 4 ஜீன்களை வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. கேப்டர் எஸ், பீட்டபு, P53, அப்புறம் TGF ஃபேக்டர் பி, பீட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 4 ஜீன்கள் இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத நாம வந்து ஒரு கெஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இதுல இந்த கேட்டலேஸ் ஜீன் அப்படின்றது எல்லா பாக்டீரியாக்குமே இருக்கக்கூடிய ஜீன் தான். அதே மாதிரி இதுல இருக்கிற ஃபீட்டப் அப்படின்ற ஒரு ஜீன் வந்து நமக்குமே இருக்கு. சோ இந்த ஃபீட்டப் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து நம்ம உடல்ல வந்து இந்த போன்ஸ் இருக்கு இல்லையா, அடிப்பட்டா இந்த போன் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும் போது அது ரீஃபார்மிட், மறுபடியும் அந்த எலும்பு வந்து வளர்றதுக்கு இந்த ஜீன் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இன்சுலின், இந்த கல்லீரல்ல இருக்கக்கூடிய சில ரிசப்டார்ஸ், இதெல்லாமே வேலை செய்யறதுக்கும் இந்த ஃபீட்டப் ஜீன் அப்படின்றது தேவை. ஆனா இந்த ஆக்சலோட்டில நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி அதுக்கும் அந்த ஜீன் இருக்கு. அது எக்ஸ்ட்ராவா என்ன வேலை செய்யுது, இந்த உடல் உறுப்புகளை ரீஜென்ரேட் பண்ற வேலையும் வந்து அது செய்யுது. சோ இந்த ஆக்சலோட்டிய வச்சு பண்ணிட்டு இருக்க ரிசர்ச் தான் வந்து இப்போ ஹாட் டாபிக்காவும் இருக்கு. எப்படின்னா வந்து 2007ல இந்த ஜீன் இருக்கு அப்படின்றத நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இவ்வளவு வருஷங்கள் ஆயும் நம்மளால அது எந்த பாத்வே வழியா அது வேலை செய்யுது, இல்லனா இந்த ஜீன் மட்டும் இல்லாம இது கூட வேற ஜீன்ஸுமே வந்து ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்ற அந்த சீக்ரெட்டை வந்து நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சோ அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஜீனை வந்து நம்ம ஆன் பண்றதுனாலயோ இல்ல மாடிஃபை பண்றது மூலமாவோ நம்மளாலயோ வந்து நம்ம இழந்த உறுப்புகளை, இப்ப சப்போஸ் நமக்கு ஹார்ட்ல ஒரு டேமேஜ் ஆகுது, ஹார்ட் இது ஆகுது அப்படின்னா நம்ம ஹார்ட் செல்ஸை மறுபடியும் அந்த இடத்துல வளர்க்க வைக்கலாம். நம்மளுடைய கை டேமேஜ் ஆச்சுன்னா கையை மறுபடியும் வளர வைக்கலாம். சோ அந்த மாதிரியான கேரக்டர் வந்து நம்ம வளர வைக்கலாம் வால்வரின் மாதிரி. ஆனா அவ்வளவு ஃபாஸ்டா நடக்குமா அப்படின்னா கிடைக்காது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா, நேச்சுரலா அந்த மாதிரி பண்ணலாம். சோ அதனால அந்த வால்வரிங்கோட ஹீலிங் பவர் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, கண்டிப்பா சாத்தியம். இன்னும் நம்ம அந்த பாயிண்ட வந்து ரீச் பண்ணலாம், அந்த ஜீனோட ஆக்டிவேஷன் மோட மட்டும் கண்டுபிடிச்சா கண்டிப்பா அதுவும் சாத்தியம்.